Hi friends, welcome to JJ Kitchen Foods. Friends, in this video, we will see a super recipe. Friends, recipe is called Palapal. You can use it. Palapal is a super yummy recipe. If you want to like, subscribe, and click the bell. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு முழு பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து முழுசாக ஒரே நாளில் கட் பண்ணோம்னா நம்மளால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் இன்றைக்கி ஒரு கால்வாசி மட்டும் கட் பண்ணி மொதல் நாள் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு நல்லா சோளம் ஒன்று ஒன்று நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. சரி மீதி இருக்கிறத வந்து அடுத்த நாள் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து கட் பண்ணவே இல்லை. டைம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் எதுவும் கிடைக்கல வேலை இருந்ததுனால. ஓகே நம்மளே வந்து இதை களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து கையில் வந்து தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவிட்டு நானே வந்து பலாப்பழத்தை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. தேங்காய் எண்ணெய் எதுக்கு தடவுறோன்னா இந்த பலாப்பழம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக பால் மாதிரி பலாப்பழத்தில் வரும். அது வந்து நமக்கு பசை மாதிரி கையில் ஒட்டிக்கும். அந்த காரணத்தினால நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அழகாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரலில் இருக்குது பார்த்திங்களா அந்த தண்டு மாதிரி அதை வந்து தனியாக அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு அந்த சோளம் வந்து தனியாக நம்மளால் எடுக்க முடியும். அதனால் வந்து நான் வந்து இப்போ தனியாக வந்து அந்த தண்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன மறுபடியும் அந்த சோளைய ஒட்டியே தண்டு இருக்கும் அதையும் நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம சோளைய தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது நிறையா இருந்ததுனால நாங்கள் ஒரே நாளில் கட் பண்ணலை. சரி பகுதி பகுதியாக கட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு சரி பகுதி பகுதியாக எடுத்து சும்மாவே நம்மளால் எவ்வளோதான் சாப்பிட முடியுங்க. அதனால் வந்து இப்போ வந்து நான் இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து நான் சோளையெல்லாம் பிரித்து எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சோளையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக நல்லா லட்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு, நல்லா இனிப்பாக இருந்தது, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. முதல்ல நார் நாராக வரும், நம்மளால் மெல்லி சாப்பிட்டோம்னா அப்படியே தொண்டையில் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா நார் எதுவுமே இல்லை, சும்மா ஃப்ரீயாக நம்மளால் சூப்பராக எடுக்க முடிஞ்சுது. அது பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டி நிறையா வந்துருச்சுங்க. சரி இதில் வந்து பக்கத்தில் பகுதி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். சரி ஓகே எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட முடியாது இல்லைங்களா. அதனால் மாமா வந்து கோயம்புத்தூர் போகிறேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து, அங்கே அக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம். சரி மீதி வந்து நாங்கள் சும்மாவே பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. சரி இவ்வளோ வச்சு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. சரி ஓகே நம்ம எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு அதுக்கு வந்து நான் தண்ணி காய வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூடயே நம்ம இப்போ வந்து சவ்வரிசி சேர்த்துக்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது, எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பலாப்பழத்தை ஒரு 10-15 சோளம் பலாப்பழத்தை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸுகளாக நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பலாப்பழத்தில் நிறைய ஹெல்த்தியான நிறைய இருக்குங்க. பலாப்பழத்தை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். பலாப்பழம் அல்வா, பலாப்பழம் பர்ஃபி அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் அந்த பலா கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, பலா கொட்டையை வச்சு சூப்பராக பலா கொட்டை குழம்பு கறி குழம்பு மாதிரி செய்யலாம். பலா கொட்டை கிரேவி செய்யலாம், நிறைய அதுலேயே வடையெல்லாம் செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம பலாப்பழம் சீசன் கிடைக்கும் போதே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பலாப்பழத்தை வாங்கி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சின்ன சின்ன பீஸுகளான்னு வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து கூட பேஸ்ட் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அது வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப கொலக்கொலன்னு. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்ம மெல்லி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாப்பழத்தையும் வந்து இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் 5 ஒரு 10 கொதிக்க விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக அந்த பலாப்பழம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஜவ்வரிசி பட்டனே தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்களா, ரொம்ப வெந்து நல்லா பெருசு பெருசாக வந்ததுனால கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் சுடு தண்ணி ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பக்கம் வந்து நான் இப்போ வேக வச்சுட்டேன். நீங்கள் சூடு கெட்டியாக இருக்குதுன்னா தண்ணி வந்து ஒரு சட்டி சூடு பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அதுக்கு வெள்ளை மண்டை வெள்ளை சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ மண்டை வெள்ளத்துக்கு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கரைஞ்சி வந்தால் போதும். சக்கரை பாகு பதம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதை கரைஞ்சி வந்தோன்னு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதனால் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஜவ்வரிசியும் அந்த பலாப்பழமும் நல்லா சாஃப்டாக
வெந்து வந்துருச்சு, சூப்பராகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கேன். வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த லெவல் இனிப்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கங்க. பலாப்பழத்தில் வந்து ஏற்கனவே இனிப்பு இருக்கும், அதனால் வந்து நீங்கள் ஜவ்வரிசியில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த லெவல் சக்கரைப்பாகு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பலாப்பழம் அந்த வெள்ளத்தோடு சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் வந்து நான் சக்கரையில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வாசமாக கம்ம கம்முன்னு சூப்பராக இருக்கும். இதை பார்த்தோம்னா பஞ்சாமிரதம் மாதிரியே இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்கவே. நந்து கலர்ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பால் வந்து நல்லா கொதித்து ஆற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறோம் அப்படின்னா வெள்ளம் வந்து நமக்கு சேர்த்துருக்கிறதுனால பால் சூடாக சேர்க்கும்போது தெரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே சூடு பண்ணதுனால பிரச்சனை இல்லை, ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையிடையே நான் சொல்கிற டிப்ஸ்லாம் அப்புறம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். பால் நீங்கள் கொதிக்க விட்டுட்டு பாலை சேர்த்திங்கன்னா தெரிஞ்சிடும், என்னடா தெரிஞ்சு வந்துருச்சு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் வந்து ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து பால் மட்டும் போதும் அப்படின்னா பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் மட்டும் போதுன்னா தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கலாம், பால் சேர்க்க தேவையில்ல. நான் வந்து இன்றைக்கி ரெண்டுமே சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். எது உங்கள் பால் ஒரு பால் மட்டும் எந்த பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்து நட்ஸெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்துட்டு முந்திரி பருப்பு நமக்கு எந்த லெவல் வேணுமோ, முந்திரி பாதாம் அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸு எதை வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க, பார்க்கவே எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பாயசத்தில் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் சாப்பிட்ற முந்திரியெல்லாம் கடிச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்போ சூப்பராக டிஃப்ரெண்ட்டான பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்போயுமே ஒரே மாதிரி சேமியா அந்த அரிசி பாயசம் அந்த மாதிரி சாப்பிடுவோம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜே ஜே கிச்சன் முடிச்ச சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.